ஒரே கலர் ரெண்டு மங்கம்பாங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு கலரையும் போடுறீங்க, ரெண்டு மங்க அடிக்க கரெக்டா? கரெக்ட். ஒரே கல் ரெண்டு மங்க, நீங்கள் ரெண்டு கல்ல ரெண்டு மங்க அடிக்கிறீங்க, அது ரெண்டு வேற வேற. கதையே வித்தியாசமா தான் இருக்கியா? இது என்ன மைதா மாவா? ஏன் கோதுமை மாவு போட மாட்டேங்க? இந்த இதுதான் பேர், சப்பாத்தி போடுறது போடுவோமே, சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது இல்லைங்க, மைதா மாவு போடுறீங்களே சாப்பிட்டா கோதுமை மாவு போட்டால் என்னன்னு கேட்குறோம். தோசை பருப்பு வந்துச்சு பாருங்க, எடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகுது. முடிஞ்சதா? என்ன இருக்கா? எது முடிஞ்சதா நினைக்கிறீங்க? தேய்க்கிறது முடிஞ்சதா என்ன இருக்கான்னு கேட்டேன். அப்போ இப்போ இப்போ பூ சீஸ்க்கே வந்துருக்கு. சப்பாத்தி சீஸ்க்கு? ஆமாம் ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. கரெக்டு கரெக்டு, மிரட்டு மிரட்டு. தோசை ரெடி. அடுத்து மைதா, சரி மைதா மாவு சப்பாத்தி. அதுலையா இதுலையா? நான்ஸ்டிக்லையா? நான்ஸ்டிக் தானே. ஏன் ஒரு கரண்டி நீச்சி எடுத்துக்கிட்ட போவாள் முன்னாடி? இந்த ரொமாலி ரொட்டி என்னமா சொல்றாங்க, அதெல்லாம் செய்ய முடியாதா? ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணுமா? ட்ரை பண்ணு. இந்த வகத்து கேமரா ஈடு தர மாட்டேது, ஜூம் அவுட் பண்ணால் கரெக்டாக இருக்கு. சப்பாத்தி கொஞ்சமாட்டு மேலே எந்திரிக்குது. ஓகே, ஆ நல்லாவே போடுங்க, கரெக்ட். நல்லா தேய்ச்சி ஓடுது. சூப்பருங்க. ஸோ ஒரு தோசை ஒரு சப்பாத்தி, சரி கூட சப்பாத்தி தோசை.